வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி உண்டா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நண்பர்களே. இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் பல்வேறு புகழ்பெற்ற ஜோதிட மகான்கள் சனிப்பெயர்ச்சியே இல்லை, அது முட்டாள்தனமானது என்ற விவாதத்தை முன்வைக்கிறார்கள். பெரும்பாலான ஜோதிடர்கள் நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி உண்டு, அதை கடைபிடிப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வேறுபட்ட கருத்துக்கள் மக்களிடையே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா. அந்த குழப்பத்திற்கான விடையை நம்ம சரிபடுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகையினால் நம்ம இதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கவிருக்கிறோம். பழைய காலங்களில் நம் முன்னோர்கள் பல்வேறு கணக்கீடுகளை ஏற்படுத்தி அந்த கணக்கீடுகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வைத்தார்கள். அந்த காலத்தில் பேப்பர் இல்லை, பேனா இல்லை இல்லையா, ஓலைச்சுவடிகளில் குறித்து வைத்தார்கள். இந்த கணக்கீடுகளில் ஒரு சில மாற்றங்களையும், அதாவது கரெக்ஷன் டேபிள்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு டேபிளையும் ரெடி பண்ணினாங்க. இந்த நிலையில் இந்த வாய்வழி சொல்லக்கூடிய கணக்கீடுகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கத்திற்கு வாகிய பஞ்சாங்கம் அப்படின்னு பேர். இந்த வாங்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணணும், அந்த கரெக்ஷன் டேபிளையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த கிரக நிலைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த வாகிய பஞ்சாங்கத்தின் மூலம் கணிக்கக்கூடிய அந்த கணிதர்கள் அந்த கரெக்ஷன் டேபிள் பயன்படுத்துவது இல்லை. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாக இந்தியாவில் அந்த கரெக்ஷன் டேபிள் வந்து அழிந்து விட்டது. ஆனால் 1953ஆம் ஆண்டு நம்முடைய மத்திய அரசாங்கமானது இதில் முழு முயற்சி எடுத்து அந்த கரெக்ஷன் டேபிளை கண்டுபிடித்து புதுப்பித்தார்கள். அப்படி புதுப்பித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, எபிமெரிஸ் பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, வாகிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா பஞ்சாங்கத்திலுமே கிரகநிலைகள் ஒன்றாகவே அமைந்தது. அப்போ என்ன வித்தியாசம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகிய பஞ்சாங்கத்திற்கும் திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, வாகிய பஞ்சாங்கத்தை விட்டுட்டு திருக்கணிதம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம வாகிய பஞ்சாங்க கணிதர்கள் அந்த கரெக்ஷன் டேபிளை பயன்படுத்துறதில்ல தங்களுடைய கணிதத்தில். ஆகையினால தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாகிய பஞ்சாங்கத்திற்கும் இடையே இந்த சனிப்பெயர்ச்சியில் குறிப்பிட்ட காலங்கள் மாறுபாடு வருகிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, திருக்கணிதம்னா என்ன அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவிலிருந்து ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக துல்லியமாக கணக்கீடு செய்து அந்த டேட்டாஸை வழங்குகிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் தயாரிக்கப்படுவது திருக்கணித பஞ்சாங்கம். மிக மிக துல்லியமானது. கம்ப்யூட்டர் ஆசிட் அடிப்படையில் ஒவ்வொரு செகண்டை கூட அதில் கணக்கீடு செய்து மிக துல்லியமாக வழங்குகிறார்கள். அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தயாரிக்கப்படுவது திருக்கணித பஞ்சாங்கமாக இருக்கிறது. இதில் நம்ம ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, அப்போ திருக்கணிதம் தான் துல்லியமானதுன்னா அதையே பயன்படுத்தலாமே, ஏன் வாகியத்தை பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும். 1953ஆம் ஆண்டே மத்திய அரசாங்கமானது ராஷ்டிரிய பஞ்சாங்கம்ன்ற பஞ்சாங்கத்தை உருவாக்கி, அதிலும் அதை திருக்கணிதத்தில் உருவாக்கி, அந்த பஞ்சாங்கமே சரியானது என்பதை வெளியிட்டது, இன்றும் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அப்போது இன்னொரு தாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பயன்படுத்தியா இந்த கோவில்களில் நடக்கூடிய விசேஷங்கள்லாம் நடக்குது. இப்போ சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய விசேஷங்கள், அந்த விழாக்கள், யாகங்கள்லாம் கோவில்களில் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுதானே சரியானதுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இதுவும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பழைய காலங்களில் திருக்கணித பஞ்சாங்கங்கள் இல்லை. நம்ம முன்னோர்கள் வகுத்த அந்த வாகிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விழாக்கள், திருவிழாக்கள், பயிற்சி ஹோமங்கள், பயிற்சி யாகங்கள் இவைகளெல்லாம் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கண்டறியப்பட்ட புதிய பஞ்சாங்கங்கள், திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கங்கள்,
எபிமரிஸ் பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் வந்த பின்னாடியும் இவற்றை கோவில்களில் பயன்படுத்தலாம்னு மத்திய அரசாங்கம் சொன்ன பின்னாடியும் இவற்றை எடுத்து பயன்படுத்தக்கூடிய நம்ம முன்னோர்கள் அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா, இதை அத்தண்டிக்காக சொல்லக்கூடிய மத தலைவர்கள் இந்து மதத்தில் இல்லை. இப்போது மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா மத தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க இன்றைக்கி இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்கன்னா மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய மதமானது, இந்து மதமானது, பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் பல்வேறு விதமான நிலைகளையும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருக்கிறது. ஆகையினால் இதற்கென்று தனித்துவமான ஒரு தலைவர்கள் இல்லை, ஒரு முன்மாதிரியானவர்கள் இல்லை. ஆகையினால் யார் திருக்கணிதத்தை கோயிலில் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறதுங்கிறதுல ஒரு போட்டி இருக்கிறது. போட்டின்னா யார் சொன்னால் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாத சூழல் இருக்குது. ஆகையினால் இந்த கோவில்களில் இருக்கிறவங்க அனைவருமே நமக்கு ஏன் வம்பு, பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி சூழலில் பழைய பஞ்சாங்கங்களையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம சொல்லுவாங்க முன்னாடி பழமொழியில், நீ பழைய பஞ்சாங்கமாகவே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம நிலை முன்னேறும் பொழுது, துல்லியமான நிலைகள் வரும் பொழுது அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விதமான நிலையும் இருக்கிறது ஜோதிடர்களிடையே. இந்த வாகிய பஞ்சாங்கத்தை பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவதற்கு சற்று அறிவும் படிப்பும் தேவை. ஆனால் நிறைய ஜோதிடர்கள்ட்ட அந்த நிலை இல்லாததுனால, இதை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அதை பின்பற்ற மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைபேசியை பயன்படுத்திக்குவீங்க, தொலைக்காட்சியை பயன்படுத்துவீங்க, மல்டிமீடியாவை பயன்படுத்துவீங்க, போக்குவரத்தை பயன்படுத்துவீங்கான ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான முன்னேற்றையும் பயன்படுத்துவீங்க. ஆனால் பஞ்சாங்க ரீதியாக எது துல்லியமாக இருக்கிறது என்று உலகமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது துல்லியமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்றால் இதற்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, புதிதாக வந்திருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தையோ அல்லது எபிமரிஸ் பஞ்சாங்கத்தையோ பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பகுத்தறிவும் அறிவும் இல்லாதவர்களாக இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தவறு, இந்த சனி பெயர்ச்சியை தவறுன்னு எடுத்துரைக்கிறாங்க. அப்போ எது சரின்னு கேட்டால் வாகிய பஞ்சாங்கம் தான் சரிங்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? நடந்தே போகணும், நடந்தே வரணும், பழைய காலத்தில் போடுற மாதிரி லெட்டர் போடணும், இல்லை ஒரு தகவலை சொல்கிறதுக்கு அடுத்தவங்களை போய் சொல்லி அனுப்பணும். ஆனால் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்கோ, நீங்கள் அடுக்கிற அட்வான்ஸ்டு சிஸ்டம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அவர்கள் கொஞ்சம் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்காமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நுட்பமான நிலைகளை தவறுன்னு சொல்கிறது தவறு. இங்கே உலகத்தில் எதுவுமே தவறில்லை, எல்லாத்துலேயும் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது. ஆகையினால் இந்த திருக்கணிதப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது துல்லியமாக சனி பகவான் இந்த மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் வாகியப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியான சற்று தாமதமாக இருக்கிறது. அதுவும் வாய்வழியாக கணக்கீடு செஞ்சதுனால வரக்கூடிய குறைபாடாக இருக்கிறது. அதையும் அந்த கரெக்ஷன் டேபிள் பயன்படுத்தி அந்த வாகிய பஞ்சாங்கம் கணித்தா அதுவும் சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகையினால் பெரிய ஜோதிடர் சொல்கிறாரு, தொலைக்காட்சியில் பேசுகிறவர் சொல்கிறாரு, அதனால் இது முட்டாள்தனமானதுன்னு எடுக்காதீங்க. நீங்கள் சிந்திச்சு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரியாக இருக்குங்கன்றத முடிவு செய்து அதன் அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சியை பயன்படுத்துங்கள். இறைவன் அனுகிரகத்தாலே நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். வாழ்த்துக்கள்.